वंदे वृंदावनचरम वल्लवीजन वल्लभम जयंती संभवम धाम वैजयंती विभूषणम कण्णन तूकिंडु वसुदेवर यमुना नदिया तांड्रार अंद तांड्रचे एन्ना नडंदुंगरद पत्ति वर्णिच्चिंडु वंदार अदावदु मोदल्ला ओरु कात्तु वंदु अप्रोच पण्णित्तु अदुक्कप्परम वंदु यमुना वनस्थली अंद वनप्रदेशमानदु சுத்தி வந்து உள்ளே இருந்து வந்து அழைக்கிற மாதிரி அது வந்து பூவெல்லாம் தூவிண்டு வந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாதை விட்டது அந்த யமுனை நதியானது அவர் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதைய அமைச்சது. அந்த பாதையை அமைச்ச பொழுது பின்னாடி அதாவது ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தர மாதிரி பண்ணி பின்னாடி அந்த யமுனை ஏறித்தான் அது ஏறறத பார்த்தா தன்னுடைய அப்பாவனுடைய வீட்டுக்கே அது போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இதுல வந்து ஒரு கற்பனை ஒண்ணு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு வர்ணிச்சர் கவி 43வது ஸ்லோகத்துல. அஜனி பஷ்சிமதோ பிரிஷம் உன்னதா ரவிசுதா புரதஹ ஸ்தல சேஷிதா அதிருரோஹ பதம் கிமசௌ ஹரேஹே பிரதியயோ யதிவா பிதரம் கிரிம். சோ இதர் ஹரியனுடைய பதத்தையே போய் எட்டி பார்க்கணும்னு அதுக்கு வந்து அதாவது ஆகாசத்துக்கே போனது என்னத்தினாலன்னா ஆகாசம்ங்கிறது தான் ஹரியனுடைய பதம் ஸ்தானம். அது என்னத்துக்காக அங்க திரும்பி போச்சு பேக் சைடு அந்த வசுதேவர் நடந்து போகும் பொழுது அவருக்கு முன்னாடி ஸ்தலமா இருந்தது ஸ்தலசேஷிகா பின்பக்கம் பஷ்சிமதா உன்னதா ரொம்ப உயரக்க இருந்தா ஆகாசத்துக்கே போகிற மாதிரி இருந்தது. அது பார்த்தா தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பர்வதத்துக்கே போகிற மாதிரி தோணித்து அவருக்கு ஒருவேளை அப்படிதான் போச்சோ அப்படின்னு அவர் வந்து இங்க உத்பிரேட்சம் பண்ற மாதிரி பார்த்தோம். அடுத்தது தாண்டிட்டார் இப்ப யமுனைய அடுத்த ஸ்லோகத்துல தாண்டுறார். அகிருத சேத்தும் अनाकल्पित प्लवां जनन सिंधु दृढ़ प्लवं उद्वहन रविसुताम अतिलंघ्य रमापतिं सपदि घोष समीपम उपानयत्. सपदि उडनेये घोष समीपम அந்த இது மாட்டுக்கொட்டா இருக்கு இல்லையா மாட்டுக்கொட்டான்னு மாத்திரம் இல்ல இந்த வில்லேஜ் அதாவது ஆயர்பாடி அதுதான் கோஷம்னு சொல்றாரு அந்த இடத்துல. சோ கோஷ சமீபம் அந்த கிராமத்திற்கு ஆக்சுவலி அதுல வந்து கோஷங்கிறது நம்ம மாட்டுக்கொட்டாய்க்குன்னு சொல்லலாம் அல்லது இந்த இடத்துல பர்டிகுலர்லி அந்த ஆபீர கிராமம் அப்படின்னு பேரு. ஆபீரங்கர்ச்சேயே இடையர்களினுடைய கிராமத்திற்கு கோஷம்னு சொல்றோம். ஒரு சின்ன ஹேம்லெட் அந்த மாதிரி அதுவும் ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இடையர் குலம் ஆயர்பாடியினுடைய அந்த விரஜ குலத்தை தான் இங்க வந்து சொல்றார் கோஷம்னு சொல்லி. கோஷ சமீபம் உபானயது அந்த விரஜ குலத்திற்கு கோகுலத்திற்கு கிட்டக்க விரஜ பூமி தான் முதல்ல இல்லையா அதுக்கப்புறம் தானே கோகுலம் விரஜ பூமிக்கு முதல்ல அழிச்சுண்டு போறார். சபதி யார அழிஷன் போறார் ரமாபதிம் கோஷம் கோஷ சமீபம் உபானயத். சபதி உடனேயே ரமாபதிம் ரமாவனுடைய பதி கணவனாக இருக்கும் விஷ்ணு இப்பொழுது கண்ணனாக குழந்தையாக வந்திருப்பவர் அதனால ரமாபதிம் விஷ்ணுவை கிருஷ்ணனாக வந்திருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை ரவி சுதாம் அதிலங்கிய ரவி சுதாம் சூரியனுடைய பெண்ணான யமுனையை அதிலங்கிய தாண்டிவிட்டு ரமாபதிம் கண்ணனை சபதி உடனேயே கோஷ சமீபம் அந்த கிராமத்திற்கு பக்கத்திற்கு உபானயத் அழைத்து சென்றார். இந்த இடத்துல வந்து பகவானுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு ரவி சுதான்னு யமுனைக்கு ஒரு அட்ஜெக்டிவ். முதல்ல பார்க்கும் பொழுது முதல்ல ரெண்டு அட்ஜெக்டிவ் இங்க இருக்கு ரெண்டு பதங்கள் போட்டிருக்காரு விசேஷணங்கள். அந்த யமுனை எப்படி இருந்தா யமுனையை தாண்டதுன்னா சாதாரண விஷயம் இல்லையே அதுவும் பயங்கரமா உங்களுக்கு வந்து மேகங்கள் கர்ஜிச்சுண்டு வரும் மழை பொழிஞ்சு அப்படியே வந்து கரபுரண்டு ஓடின்னு இருக்கக்கூடியவளாக இருப்போம் யமுனை. அந்த யமுனையை தாண்டறதுக்கு இவர் என்ன ஏதாவது பிரிட்ஜ் கட்டினாரா அப்படின்னா எந்த ஒரு பாலமும் கட்டலையா அகிருத்த சேத்தும் எந்த ஒரு யமுனை நதிக்கு சேது பாலமானது அகிருத செய்யப்படாமல் இருந்ததோ. சோ இது வந்து கிருதஹ சேது எஸ்யாம் எந்த நதியில் சேதுவானது செய்யப்பட்டதோ அகிருத சேதுங்கிறச்சு எந்த நதியில் சேதுவானது செய்யப்படவில்லையோ. அதாவது இப்ப சேத்துவை போட்டா ரொம்ப ஈஸியா தாண்டி பிள்ளாங்கிற மாதிரி நினைச்சுண்டு சேத்து கட்டாமல் இருக்கக்கூடிய யமுனையை இவர் தாண்டிட்டார் அது ஒரு ஆச்சரியம். அடுத்தது இல்ல போட்டு வச்சுட்டு அவர் போனாரா ஏதாவது தப்பம் குப்பம் எதையாவது ஒரு சின்ன படகை வச்சுட்டு போனாரா அப்படின்னா அதுவும் இல்ல அனாகலித பிளவாம். அடுத்தது அனாகலித பிளவாம், யார் எந்த நதியில் அனாகலித செய்யப்படாமல் அல்லது வைக்கப்படாமல் இருந்தது ஒரு படகு, பிளவங்கிறதுக்கு படகுங்கிறோம். இது ரொம்ப பெரிய படகா எடுத்துக்கூடாது, இந்த போட் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது, ஒரு சின்ன ராஃப்ட், அது நம்ம தப்போங்களாம். இல்லைன்னா அந்த பரிசல் சொல்றோம் இல்லையா, ஒரு ரவுண்டா வந்து பரிசல் இருக்கும், அதெல்லாம் வந்து சின்னதா மேக் ஷிஃப்டா பண்ணக்கூடியது. அந்த ஒரு சின்ன பரிசல்ல கூட அவர் வந்து போகலையா, அது கூட வைக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நதி அனாகலித பிளவாம். எந்த நதியில் பிளவ ஒரு சின்ன படகு கூட வைக்கப்படாமல் இருந்ததோ அவின்யஸ்தங்கிறார் அனாகலித பிளவாம். அப்பேற்பட்ட ரவிசுதாம் அதிலங்கிய, இதர் உங்களுக்கு வந்து ஒரு பாலம் வேணும், இல்லைன்னா ஒரு படகு வேணும், பாலமும் இல்ல, கட்டப்படல, படகும் வைக்கப்படல, அப்படி இருக்கக்கூடிய ரவிசுதாம் அதிலங்கிய, அப்படிப்பட்ட சூரியன் புதல்வியான யமுனையை தாண்டி யார் அழிச்சுண்டு போறார், ஜனன சிந்து திருட பிளவம் உத்வகன்னு. இவர் தான் இங்க இருக்கிறதுக்குள்ள பெரிய போட்டா திருட பிளவம். திருடங்கிறச்சு ஒரு ஸ்திரமா இருக்கக்கூடியது, எந்த ஒரு அசைவும் கிடையாது. படகுன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த படகு வந்து தண்ணியில போகும் பொழுது அந்த தண்ணிக்கு ஏத்தவாறு அது வந்து அசைஞ்சுட்டே இருக்க போறது. ஆனா பகவானுங்கிற இந்த ஒரு படகு இருக்காரு, அவர் எப்படின்னா திருட பிளவகா, எந்த ஜலத்துல அவர் நம்மள ஐஷன் போக முடியும்னா ஜனன சிந்து, ஜனனங்கிறது பவம், சம்சாரத்துக்கு உகந்ததாக, அதாவது சம்சாரத்துக்கு உபலட்சணமாக எடுத்துக்கணும் இந்த ஜனனங்கிறது. ஜனனங்கிறது வெறும் பிறப்பு தான், பிறப்பு என்னும் ஒரு கடல்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா அந்த பிறப்பு முதலிய எல்லாவற்றையும் அது காண்பிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிறப்புங்கிற பதம் மாத்திரம் ஜனனங்கிற பதத்தினால உங்களுக்கு உபலட்சணமாக 6 ஷட்பாவ விகாரங்களையும் எடுத்துட்டுருணும். அந்த ஷட்பாவ விகாரங்கள் வந்து ஜாயத்தே, வர்த்ததே, பரிணமத்தே, அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தே, நஷ்யதி. இந்த எந்த ஒரு விதமான பரிணாமங்களும் இருக்கக்கூடிய இத்தனை பரிணாமங்களுடன் கூடினதான இந்த சம்சாரம் எனும் ஒரு சிந்து சாகரம், அந்த சாகரத்தை தாண்டுவிக்கிறதுக்காக என்ன ஒரு திருடமான ஒரு பிளவம் உண்டோ, உடுப்பகான்னு டிரான்ஸ்லேட் பண்றாருங்க. உடுப்பம்னா இதுல ரகுவம்சத்துல வருது இல்லையா, உடுப்பேனாஸ்மி சாகரம்ங்கிறார், அது போல இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ராஃப்ட். இங்க திருடம்ங்கிறச்சு அசைக்கவே முடியாத இருக்கக்கூடிய ஒரு பிளவம். அப்படிப்பட்டவராக பகவான் இருக்காரு. ஏன்னா பகவானுடைய அந்த பற்றற்றான் தாழ் பற்றின்னு இருக்குல்ல திருக்குறள்ல, அந்த மாதிரி அப்பதான் பற்றுக அதனை, அதை பற்றினாதான் நமக்கு வந்து வைராக்கியம்ங்கிறது ஏற்பட்டு அதனால் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும். சோ ஜனன சிந்து திருட பிளவம் ரமாபதிம் உத்வகன்னு, ரமாபதிம் கோஷ சமீபம் உபானயத்து, அவரை அந்த கண்ணனை கோஷம் அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் அழைத்து சென்றார். சோ இந்த கான்ட்ராஸ்ட காமிக்கிறதுக்காக அவர்தான் வந்து இருக்கிறதுக்குள்ள பெரும் ஒரு படகு மாதிரி இருக்கக்கூடியவர், அவரையே கையில தூக்கிண்டு இவர் போறாருங்கிறதுனால வசுதேவருக்கு எந்த ஒரு படகுனுடைய அவசியமும் இல்லை. பகவானுடைய ஒரு விளையாட்டு, யமுனை வழி கொடுத்தா நடந்தே போயிட்டார் அவர், அவருக்கு ஒரு படகும் வேண்டாம், ஒரு பாலமும் வேண்டாம். அகிருத சேதும் அனாகலித பிளவாம் ஜனன சிந்து திருட பிளவம் உத்வகன்னு, ரவிசுதாம் அதிலங்கிய ரமாபதிம் சபதி கோஷ சமீபம் உபானயத். பக்கத்துல ஐஷன் போயிட்டார், உள்ள நுழையணும், நுழையரிச்சு அது கிராமம். கிராமத்துல உங்களுக்கு வந்து இதுல இருந்த மாதிரி அந்த போஜ காராகிரகத்துல, அதாவது இவன் கம்சனுடைய காராகிரகத்துல எப்படி இருந்ததோ அதே போல இங்க நுழையர்ச்சையே எல்லாரையும் அவன் மயக்கிப்படுறான். அதனால எல்லாரும் ஒரு ஒரு மாயாங்கிற ஒரு தூக்கத்துல தூங்கின்னு இருக்காளாம். அத கயாச்சன காரண நித்ரையா விவச சுத்தஜனம் விரஜம் ஆவிஷத்து தனத பத்தன சம்பதி எத்ரசா ஸ்வசுதம் அக்ரியம் அசூயத ரோஹிணி. அத பிறகு, பிறகுங்கிறச்சு அந்த இது கோஷ சமீபம் வந்த உடனே, அதுக்கப்புறம் கயாச்சன காரண நித்ரையா விவச சுப்த ஜனம், அந்த அந்த நித்ரையா விவச சுப்தம் அதோட அன்வைச்சுக்கணும். அதாவது இந்த ஜனங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட விரஜம்னா அந்த விரஜ குலத்தில் நுழைந்தார். விரஜம் ஆவிஷத்துன்னு எடுத்துட்டு, அவர் நுழையும் பொழுது எப்படி இருந்தது அந்த விரஜகுலம் அப்படிங்கறத சொல்றார். இத வந்து இந்த விவச சுப்த ஜனம்ங்கறத கிரியா விசேஷமா எடுத்துக்கணும். எதுக்குன்னு சொல்றேன் ஏன்னா அத வந்து விரஜகுலம் விசேஷமா எடுத்துட்டோம்னா ஏற்கனவே அவர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, முன்னாடியே வந்து மாயாவை போட்டு அப்படிலாம் எடுத்துக்கூடாது. பகவான் நுழைய நுழைய அது வந்து ஒரு யோக நிதிரையில போகிற மாதிரி ஒரு பெரிய மாயா அப்படியே சூழ்ந்தது. எனக்கு இந்த அனிமேஷன் மாதிரி அவர் ஏதாவது மனசுல நினைச்சுட்டு இருப்பாரோன்னு தான் எனக்கு தோணும். இந்த கார்ட்டூன் இது மாதிரி ஒருத்தர் உள்ள நுழையும் பொழுது அப்படியே அந்த அந்த ஸ்லீப் ஷுட் ஜஸ்ட் டேக் ஓவர் ஆஸ் ஹி வாக்ஸ் இன், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இந்த ஸ்லோகத்துல. இது வந்து முன்னாடியே வந்த மாதிரி இல்லை, அதனால அத வந்து as he enters னுட்டு அத வந்து கிரியா விசேஷமா எடுத்துக்கணும். எப்படி அவர் நுழைந்தார்னா எல்லாரையும் தூங்க வைக்கும்படியாக நுழைந்தார்னு வைக்கணும். அப்பதான் அந்த அது ஒரு விஷுவலைஸ் பண்றதுக்கு அழகா இருக்கும் அந்த இடத்துல. சோ கயாச்சன கயாச்சனங்கிறச்சையே கிஞ்சன கயாச்சன இப்ப அதெல்லாம் யூஸ் பண்றச்சையே நமக்கு வந்து ஒரு அனிர்வச்சனீயத்துவம் அந்த இடத்துல போட்டுருணும், ஒரு ஆச்சரியபூதமாக இருக்கக்கூடியது. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம், அதான் அந்த இதுல ஒரு விநாயகர் அகவல்ல சொல்லுவா ஔவையார், வாக்கும் மனமும் இல்லா மனோலயமும். அதாவது எங்க போய் நம்ம வாக்குனாலையும் மனசுனாலையும் எட்ட முடியாத ஒரு விஷயமும் இருக்கோ அததான் இந்த மாதிரி கயாச்சன பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சொல்றோம். சோ அனிர்வச்சனீயம், வார்த்தையினால சொல்ல முடியல, அப்படிப்பட்டதான காரண நித்ரையா, சகலத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய யோக நித்ரா அல்லது மாயா. அதுதான் அம்பாளா சொல்றது. அதுதான் அவதான் பின்னாடி துர்கையா அந்த அந்த குழந்தைய அழிச்சுண்டு போகிறார் வேற. சோ கயாச்சன ஏதோ ஒரு காரண நித்ரையா. தேவி பாகவதம் இது சண்டி சப்தசதி படிச்சிருந்தேன்னா அதுல ஆரம்பமே முதல் இதுவே அதுதான். அதாவது மதுகைட்டபால வந்து துன்புறுத்துறா பிரம்மாவை, பயமுறுத்தும் பொழுது பகவான் வந்து யோக நித்ரையில இருக்கார். அந்த யோக நித்ரை தான் வந்து சக்தி ரூபமாக அங்க வந்து அந்த சக்தி தான் உங்களுக்கு வந்து மதுகைட்டபால வந்து நாசம் பண்றதுக்கு இது பண்றார். சோ சக்தி தான் அந்த யோக நித்ரா, அதுதான் மாயா. அதுதான் அந்த சௌந்தரலஹரியில நமக்கு வந்து துரியா காபித்துவம் துரிதைமா நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷின்னு சொல்றா. அதுதான் இங்க ஏதோ ஒரு யோகமாயை, அந்த யோகமாயை வைத்து அதனால் அந்த யோகமாயினால் விச் இஸ் அதுதான் காரணமாக இருக்கு இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு. இந்த காரண நித்ரான்னு சொல்லும் பொழுது ரொம்ப சர்வசாதாரணமா ஜெகத் காரண பூதையான்னு விடுறாரு. இங்க ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பகவானுடைய மாயா எந்தெந்த இடத்துல அக்ராஸ் செவரல் டெக்ஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதுதான் பாகவதத்துல எப்படி நம்ம இந்த மாயாவனுடைய பரிணாமங்களாக தான் நம்ம இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியையே பாக்குறோமோ, அப்போ இந்த மாயாதான் சகலத்துக்கும் காரணமாக இருக்கு. அந்த ஒரு யோகமாயை உபயோகப்படுத்தி அப்படியே அந்த விரஜகுலத்தை வந்து ஒரு தூக்கத்துல ஆழ்த்திண்டு விவச சுப்த ஜனம்ங்கிறார். விவச தன் வசத்தில் இல்லாமலேயே தூங்குகின்றவர்கள், எந்த ஒரு தூக்க மாத்திரையும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, நமக்கு மொபைல நோண்டிட்டு தூங்குறது கிடையாது, அப்படியே பகவானுடைய மாய அது அப்படி பரவித்து தூங்கினா அவ்வளவுதான். எதற்கும் வசமில்லாமல் தானாகவே ஒரு சுத்த தூங்குகின்ற தூக்கம்ங்கிறது இட் வாஸ் நாட் அண்டர் தேர் கண்ட்ரோல். அதுக்கு சொல்றார் அப்படிப்பட்ட ஜனங்களை செய்து கொண்டு விரஜ குலத்திற்குள் நுழைந்தார். இந்த எந்த விரஜத்துல நுழைந்தார், எந்த விரஜகுலத்துக்குள்ள கோகுலத்துக்குள்ள நுழைஞ்சார்னா அது எத்திரங்கிறது ரெண்டாவது லைன்ல சொல்றார். எத்திர எந்த இடத்துல, ரோஹிணி எத்திர தனத பத்தன சம்பதி, அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை ஏதோ வெறும் இடையர் குலத்து கிராமம்னு நம்ம வந்து அதை குறைச்சலா இடம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விரஜகுலத்துக்கு இன்ட்ரடக்ஷனே எப்படி தனத பத்தன சம்பதி. தனத குபேரன், குபேரனுடைய பத்தனம் இருப்பிடம், அவனுடைய பட்டணம் எப்படி இருக்குமோ அதுல இருக்கக்கூடிய சம்பத்து, செல்வம், ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் இங்க இருந்துதான். அது போல ஒரு ஐஸ்வர்யம் இந்த விரஜகுலத்துக்கு இருந்தது. धनद पत्तन संपदि यत्र यस्मिन् एंद व्रजकुलत्तिल अदावदु कुबेरनुडैय पत्तनत्तुक्कु इरुक्ककूडिय ओरु संपत्तु मादिरि ओरु सेल्वम ओरु सेळिप्पु कूडिनदान एंद ओरु ग्रामत्तिल एंद ओरु व्रजकुलत्तिल सा रोहिणींगिरदु वसुदेवरनुडैय अंद पत्नी इरुंदाले अंद रोहिणियानवल अग्र्यम स्वसुतम इंगे स्वंगिरदु वसुदेवर एडुत्तुक्कणुम अग्रियम मुदल्मैयाग तलक्षनाग इरुक्ककूडिय स्वसुतम तन्नुडैय पिळ्ळैयै असूयता पेट्रेडुत्ताल इंद इद एदुक्कु इंगे मेंशन पण्णणुम अप्पडिना इवर போயிட்டு வர்ற அவசரத்துல அவருக்கு வந்து இந்த ஏன்னா அந்த குழந்தை அங்கே இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது பார்க்கலியோங்கிறதுக்கு இல்ல தன் தன் புள்ள அங்க பிறந்திருக்கான் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே சமயம் தான் பார்க்கிறதுக்குங்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்தாருங்கிறதை இண்டிகேட் பண்றாருங்க அதனால ரோஹிணியினுடைய கதை இல்லன்னா ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு எங்க நந்தகோபர் இருக்காரோ இல்ல எங்க யசோதை இருக்காரோன்னு சொல்ல கூடாது யார் வந்து கண்ணனை வளக்க போறாளோ அந்த அம்மா இருந்தாங்கற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாமே நமக்கு என்னதுக்காக ரோஹிணி வந்து முதல் பிள்ளைய பத்தாங்கிறது இப்ப முக்கியமா என்ன அந்த இடத்துல அழகா சொல்றார் அதாவது இதுவரையில் பார்க்கல போயிட்டு வர்ற அவசரத்துல ஒருவேளை பார்த்தாரா பார்க்கலையான்னு யாருக்காவது டவுட் வர போறது इतने दूर वंदर रात्रि यारो पाकलो इो और पातीटे पोलामो अब यार केवी केपालो इो अद नमक वो व्याख्याता और इधर अति वेगेन गत प्रत्यागत अंतरे तिरुम्बि वर्र अंद इडैवेळियिल स्वसुतस्य बलभद्रमुखस्य दर्शनम प्राग असंपन्नम वसुदेवस्य संपन्नम पिरंद पोळुदु अल्लदु मुन्नाडी अंद ओरु अनुभवमला इल्ल अवरुक्कु मुन्नाडी पिरंद उडने पाक्कल्ल अदनाल इंद कुळंदै कोंडु पोई विट्टु वर्र अंद गैप्ल अदुक्कुल्ल अंद कुळंदैयैयुम पात्ताराम अद सूचनम पण्रदुक्काग एत्र धनद पत्तन संपदी एंद ओरु कुबेरनुडैय पत्तनम पोल ओरु सेळिप्पुडैयदान अंद गोकुलत्तिल அக்ரியம் ஸ்வசுதம் முதலாக பிறந்த அக்ரேபவஹ அக்ரியஹ முதலாக பிறந்த தன்னுடைய பிள்ளையை ரோஹிணியானவள் பெற்றெடுத்தாளோ சோ அத கயாச்சன காரண நித்ரயா விவச சுப்த ஜனம் விரஜம் ஆவிஷது தனத பத்தன சம்பதி யத்ரசா ஸ்வசுதம் அக்ரியம் அசூயத ரோஹிணி அடுத்தது உபாகதே वसुदेव सुते अंतिकम नरक वैरिणी नंद कुटुंबिनी अरणि संभव पावक संगमात अभजत अध्वर वेदिहि इव श्रियम वसुदेवर किट्ट वंद पोळुदु अंतिकम अप्पडिंगरार आदिकर्मणि இல்ல அப்படி எடுத்துட்டோம்னா ஒரு அரகோர தூக்கமா இருக்காரு சொப்தும் ஆரப்தம்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா அது ஆழ்ந்த நித்ரையில நேர உடனே போனான்னு தான் எடுத்துக்கணும் அந்த இடத்துல கதப்பிரத்தியத்துக்கு அப்படி எடுத்துக்காது இல்லைன்னா there will be ஒரு ஒரு என்ன சொல்றது there is a chance இப்பதானே ஆரம்பிச்சிருக்கா அப்போ ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க மாட்டாளே ஒருவேளை இது பண்ணிட்டாளோங்கிற மாதிரி இருக்கலாம் அது வேண்டாம் சரி உபகதே வசுதேவ சுதே அந்திகம் வசுதேவ சுதே நரக வைரிணி அந்திகம் உபகதே சதி நந்த குடும்பினி ஸ்ரீயம் அபஜத எதுனுடைய ஸ்ரீயம் அரணி சம்பவ பாவக சங்கமாத்து அத்வர வேதிஹி இவ ஸ்ரீயம் அபஜத குழந்தைய தூக்கிட்டு கிட்டக்க வர யசோத கிட்டக்க இன்னும் வைக்கல குழந்தைய வைக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது அதனால அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அந்திகம் உபகதய சதி பக்கத்துல அந்த குழந்தை வந்த பொழுது அவ்வளவுதான் வந்த பொழுது நந்த குடும்பினி நந்தனுடைய குடும்பினி மனைவியான யசோதை ஸ்ரீயம் அபஜத ஒரு பெரும் அழகை தரித்தாள் ஸ்ரீஹின இங்க சோபை இனந்தரியாத ஒரு சோபையானது ஏற்பட்டது. பொலிவோட இருந்தா அவ. அது என்ன மாதிரி ஒரு பொலிவு அப்படின்னா, சோ வசுதேவனுடைய பிள்ளையானவர் நரக வைரினி, பின்னாடி நரகாசுரனுக்கு எதிரியாக இருக்க போறவர், அப்படிப்பட்ட கண்ணன் உபகதே அந்திகம் உபகதே சதி, கிட்ட வரும் பொழுது நந்த குடும்பினி அந்த யசோதையானவள் அரணி சம்பவ பாவக சங்கமாத்து, அரணிக்கட்டையில் உண்டானதான பாவகா அக்னி, அந்த அக்னியினுடைய சேர்க்கையினால் அத்வர வேதிகி யாகம் செய்யக்கூடிய ஒரு மேடை எப்படி ஒரு அழகை தரிக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகு. இப்ப அரணிக்கட்டையில நம்ம அக்னியை மூட்டுறோம், மூட்டின உடனே அந்த அக்னி யாகத்திற்கு உபயோகப்படணும், அதனால நேர கொண்டு வந்து யாகசாலையில அந்த ஹோமகுண்டத்துல போடுறதுக்காக அந்த மேடைக்கு அந்த அக்னிய கொண்டு வர போறோம் பக்கத்துல. அப்போ இத்தனை நேரம் அந்த மேடையில வந்து ஒரு நன்னா இருந்திருக்குமா இருக்கும், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு, சாமான் விமானம் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அக்னி பக்கத்துல வரும் பொழுதுதான் சரி இனிமே யாகம் ஆரம்பிக்க போறது, அதுக்கு ஒரு தனி அழகு வரும், ஒரு பவித்திரத்துவம் வரும், எல்லாமே அந்த அரணிக்கட்டையில இருந்து இங்க வரும் பொழுதுதான் அதுக்கு ஒரு சோபையே ஜாஸ்தி ஆக போறது. அதே அரணிக்கட்டையில இருக்கிற வரைக்கும் அது வந்து எப்போ வேணாலும் அமுங்கிப்படும், அந்த கட்டை இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்க போறது, அதனுடைய சோர்ஸ் அழிஞ்சுடுத்துன்னா அதோட அந்த அக்னி போயிட போறது, அவ்வளவுதான். ஆனா இந்த யாகத்துல கொண்டு வந்து அதை வைக்கும் பொழுது அதுல மேல மேல விட்டு அதனுடைய ஒரு இதுவே ஜாஜ்வல்யமா இருக்கும், ரைட்டா? சோ அது போல இங்க எப்படி அதை கம்பேரிசன் பண்றார், அக்னிங்கிறது பகவான், அரணிக்கட்டைங்கிறது தேவகி, தேவகியின் இடத்துல சம்பவமான பகவான் அக்னி மாதிரி இருக்கார். அது அங்கேயே இருந்தா ஒருவேளை சீக்கிரமாவே அவர் அழிஞ்சு போக மாட்டார், அவருடைய வேலை முடிஞ்சிருத்துன்னு அவர் கிளம்பி இருப்பார். முதல்லயே வந்து கம்சன் வந்து அழிச்சிருப்பான், அழிக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணிருப்பான், உடனே அவர் வந்து சக்கரத்தை எடுத்து அவனை கொன்னு இருப்பார். அப்போ அதோடு நமக்கு வந்து கிருஷ்ணாவதாரம் ஓவர், தசமஸ்கந்தமே கிடைக்காது. அவர் பிரமாதமா இருக்கணும், அவருடைய சேஷ்டைகள்னால நமக்கு வந்து இன்னும் மனசுல அனுபவிக்கிறதுக்கும் ரசானுபூதிக்கும் நமக்கு வந்து அந்த ஃபியூவல் தரணும் பகவான். அப்பதான் நமக்கு வந்து ஒரு அந்த அவதாரத்தினுடைய ஒரு பூர்த்தியே ஏற்படும். அதனால அரணிக்கட்டையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, அக்னி தேவகியினிடத்திலேயே கண்ணன் இருக்கக்கூடாது. அங்கேருந்து தூக்கி இங்க யசோதைட்ட கொண்டு வந்து வச்ச உடனே அப்ப என்ன ஆறுது, அந்த யசோதை தான் இங்க உங்களுக்கு யாகத்தினுடைய மேடை, அத்வர வேதிகி, அத்வரன யாகம், வேதிகின்னு அந்த மேடை, அந்த அத்வர வேதி யாக மேடையில இந்த அரணிக்கட்டையில உண்டான அக்னியினுடைய சங்கமத்தினால அந்த வேதியே ஒரு பெரிய பொலிவை அடையுமோ இல்லையோ எப்படியோ அது போல ஒரு அழகை இங்க பகவான் கிட்ட வந்த உடனே யசோதைக்கு வந்துதான். என்ன ஒரு பவித்திரத்துவம், ஒரு பியூட்டி இத, அதாவது இதுல இருக்கக்கூடிய அந்த துவனிகள்லாம் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. உபகதே வசுதே வசுதே அந்திகம் நரக வைரிணி நந்த குடும்பினி அரணி சம்பவ பாவக சங்கமாத்து அபஜத அத்வரவேதிரிவ ஸ்ரீயம். அடுத்தது வைக்கிறார் பக்கத்துல நியதித, இந்த இடத்துல அவருடைய கிராமர் கொஞ்சம் அவர் காமிப்பார் இந்த ஸ்லோகத்துல, உப்பு லுங்லகாரம் லிட்லகாரம்னு எந்தையோ அவர் போட்டு ஒரு இது, ஏன்னா சாதாரண விஷயம்தான். நியதித நந்தவது சவிதே சுதம் துருதம் உபாதித கோபகுமாரிகாம் அத நிநாயச்ச தேவக நந்தினீம் நந்தனீம் அத நினாயச்ச தேவக நந்தனி சயனம் ஆனக துந்துபிகி ஆசுதாம். வேலையை முடிச்சாச்சு, இந்த குழந்தைய அங்க வைக்கிறார், அந்த குழந்தைய தூக்கிக்கிறார், நேர தேவகிட்ட வந்தாச்சு, இவ்வளவுதான். இந்த ஸ்லோகத்துல வேற ஒண்ணுமே இல்ல. அதனால ஏதாவது ஒரு ட்ரிக், இந்த முடிச்ச ஸ்லோகம் மாதிரி மகாபாரதத்துல முடிச்ச ஸ்லோகம் போடுற மாதிரி ஒரு 4 கிராமர் வார்த்தைய போட்டுட்டு அதை வந்து ஒரு எம்பலிஷ் பண்றதுக்காக, விஷயம் சின்னதா இருந்தாலும் அதுல வந்து வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா போட்டிருக்காரு. டிஃபரன்ஸ் முந்தினத்துல பார்த்தோம்னா அர்த்த புஷ்டி அத்தனை, இங்க வந்து இந்த வேர்ட்ஸினுடைய ஜாலம் அவ்வளவுதான். நந்தவது சவிதே சுதம் நியதித, நியதிதன தத்தேங்கிறதுனுடைய லுங்லகாரம் அந்த இடத்துல, நியதித நீ அதித அப்படி வருது, நிததே அல்லது நிதத்தே அதனுடைய ஒரு இது சாரி லுங்லகாரம் வருது. நந்த வது சவிதே, நந்தனுடைய வது பெண் மனைவி, அவளிடத்துல சவிதே அவளுக்கு பக்கத்துல சுதம் குழந்தையை நியதித வைத்தார். எல்லாமே அந்த தகாரத்தினுடைய ஒரு ரெப்பிட்டேஷன், சப்தாலங்காரத்தை இங்க கொண்டு வந்து போட்டுட்டார். நியதித நந்த வது சவிதே சுதம். அடுத்தது அதுவும் அந்த த வந்து ஒரு ஒரு ரைமோட இருக்கு, அழகா வருது. துருத விளம்பிதம் இல்லையோ, சோ இந்த இடத்துல ஒரு விளம்பித்தத்தை போட்டு இங்க வந்து சாரி துருதம், அதுக்கப்புறம் ரெண்டு தீர்க்கத்துல போய் அந்த தாவை வச்சு துருத விளம்பிதமா பண்ணிருக்காரு அந்த சப்தாலங்காரத்தையே. ரொம்ப அழகா இருக்கு. நியதித நந்த வது சவிதே சுதம். அடுத்தது துருதம் உபாதித கோபகுமாரிகாம். உடனே சீக்கிரமாக பக்கத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கே, அந்த பெண் குழந்தை கோபகுமாரிகாம், அந்த இடையர் பெண்ணு, அந்த பெண்ணை துருதம் சீக்கிரமாக உபாதித்த உடனே எடுத்துட்டார். இந்த இடத்துலயும் ஆதித்த அதித்த அப்படிங்கிறது வந்து லுங்லகாரம் ததாதி ஆத்மநேபதி, அதனுடைய லுக்லகாரம் இங்க. சோ துருதம் உபாதித சீக்கிரமாக அந்த கோபகுமாரிகாம் குழந்தையை ஏற்றுக்கொண்டார். அத பிறகு தேவக நந்தனி சயனம் ஆனகதுந்துபிகி ஆஷு தாம் நினாய, நினாய அழைத்து சென்றார். இந்த இடத்துல லிட்லகாரத்தை போட்டிருக்கார். சோ தேவக நந்தனி சயனம் ஆனகதுந்துபிகி, ஆனகதுந்துபிகி நம்ம வசுதேவர், தேவகி நந்தனி சயனம் தேவக நந்தனி சயனம், தேவகன் அரசனுடைய நந்தனி பெண்ணான தேவகி, தேவகியினுடைய சயனம் படுக்கைக்கு பக்கத்துல, ஆஷு சீக்கிரமாக, தாம் அந்த குழந்தையை கோபகுமாரிகாம் நினாய அழைத்து சென்றார். சிம்பிள், இதுல ஒன்னும் விவகாரமே இல்ல. நியதித நந்த வது சவிதே சுதம் துருதம் உபாதித கோபகுமாரிகாம் அத நினாயச்ச தேவக நந்தனி சயனம் ஆனகதுந்துபிர் ஆஷு தாம். அங்க அழிஷன் போன உடனே இப்போ கம்சனுடைய அவனுக்கு அவனுடைய கோபத்தை ரெண்டு ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். அவன் வரான், வந்து அவன் வந்து அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு வரான். அனவபுத்த ஜனார்தன கன்யகா வினிமயஸ்து அத போஜ கணேஸ்வரஹா திருஷதிதாம் அபிஹந்தும் அபாதயத் பிரதிஜகானசா சரணே நதம். பாகவதத்துல இருக்கான்னு தெரியல, பார்க்க விட்டு போயிடுத்து. அதாவது அந்த குழந்தைய தூக்கி கல்லுல அடிக்க போறானா, போடும் பொழுது இந்த குழந்தை காலால திருப்பி அவனை உதைச்சுதான். பிரதிஜகானங்கிற மறுபடியும் இவ காலால உதைக்கிறா, என்னையா பண்ற அப்படின்னுட்டு. அனவபுத்த ஜனார்தன கன்யகா வினிமயா போஜ கணேஸ்வரா. அத பிறகு இங்க இவர் வந்து குழந்தைய இங்க கொண்டு வந்து வச்ச உடனே, அதுக்கு பிறகு அழைத்து வந்த பிறகு போஜ கணேஸ்வரஹா, போஜ 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 கணங்கள், அந்த போஜ வம்சத்துல பிறந்தவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஈஸ்வரன் ராஜாவாக இருக்கக்கூடிய கம்சன். சோ போஜ கணேஸ்வரஹா கம்சா. அவனுக்கு இங்க விசேஷணம் என்னன்னா அனவபுத்த ஜனார்தன கன்யகா வினிமய, வினிமயான பார்ட்டர் டிரான்ஸ்பர். இந்த டிரான்ஸ்பரை பத்தி அவனுக்கு தெரியல. அனவபுத்த ஜனார்தனனுக்கும் கன்யகா இந்த பெண்ணுக்கும் நடந்த ஒரு வினிமயா, இது அவருக்கு அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அனவபுத்தா சஹா, அனவபுத்தா அறியப்படாத இந்த ஒரு வினிமயம், டிரான்ஸ்பர் அறியாத இருக்கக்கூடிய அந்த கம்சன் திருஷதி தாம் அபிஹந்தும், திருஷதி கல்லு, திருஷத்னா கல்லு தகாராந்தம், திருஷத் திருஷதி கல்லில் சப்தமி, அபிஹந்தும் அவளை அடிப்பதற்காக அபாத்தையத்து தூக்கி விட்டெறிஞ்சான், அவளை தள்ளினான். அந்த கல்லுல அடிக்கிறதுக்காக அந்த குழந்தைய அப்படி வீசி எறியறச்சு. சா அவளை என்ன பண்ணான்னா, அந்த குழந்தை தம் சரணேன பிரதிஜகான, அவ திருப்பி உதச்சுட்டானா, உதச்சுட்டாளாம் அவனை. சோ சா அந்த குழந்தை தம் கம்சனை சரணேன தன்னுடைய ஒரு கால்னால, பிரதிஜகான அடித்தாள். அனவபுத்த ஜனார்தன கன்யகா வினிமயஸ்து அத போஜ கணேஸ்வரஹா திருஷதி தாம் அபிஹந்தும் அபாதயத் பிரதிஜகான சா சரணேன தம். அப்போ கோவம் வந்துருத்து கம்சனுக்கு. நிருபதி ராசு பதா நிகதஸ்தயா நிபதித ஊதித கந்துக வத்து பவன் दव समावृत शैल निभकृत धर निमीलित दृष्टिर अदूयत இந்த குழந்தையனால அடிச்ச உடனே அவன் வந்து என்னமோ விழுந்து எழுந்த ஒரு பந்து மாதிரி அவன் ஃபீல் பண்ணானா. அதாவது இந்த ஒரு பந்த கீழே போட்டு நம்ம எடுத்தோம்னா ஒரு பவுன்ஸ் பேக் ஆன ஒரு பந்து மாதிரி ஹி ஃபெல்ட். அதனால அப்படியே ஒரு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே ஒரு க்ஷணம் கண்ணை மூடிண்டு அப்படியே மனசுல தாபம் ஜாஸ்தியாச்சும் அவனுக்கு, வருத்தம் அட் த சேம் டைம் ஒரு கோபம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குழந்தைய அடிச்சிருக்கான். அது தவிர வந்து உலகத்தையும் அவன் வந்து படுத்து வச்சவன். இத்தினூண்டுக்கு பிறந்த குழந்தை உதச்சிருக்கு. இவன் வந்து அப்படியே கீழே விழுந்து மேல ஒரு பந்து போற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்றானா. அப்ப எத்தனை கோபம் வரணும், கோபத்துக்கு மேல ஒரு தாபமும் இருக்கணும் இல்லையோ. சி, நம்மள போய் ஒரு குழந்தை இப்படி நம்மள பந்தாடி இருத்தா அப்படின்னு இருக்கா இல்லையா? ஒரு ஒரு இதுதானே, ஒரு இன்வாலன்ட்ரி தான். கரெக்ட் தான், பவுன்ஸ் பேக் இன்வாலன்ட்ரி ரைட்டு. இது உதைக்க அவன் திருப்பி இப்படி வந்திருப்பான். வந்த உடனே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது என்னன்னா, எனக்கு ஞாபகம் வருது, மகாபரிவா சொல்றதுதான் ஞாபகம் வருது. அதாவது காமம்ங்கிறது ஒரு பந்து மாதிரி, அது வந்து நம்ம செவத்துல விட்டுறிஞ்சு அது வந்து ரியலைஸ் ஆகல வச்சுக்கோங்களேன், அது இந்த செவத்துல விட்டுறிஞ்ச பந்து மாதிரி நம்ம மேலேயே திருப்பி அடிக்கும். அந்த திருப்பி வர்றதுதான் கோபம். இந்த இடத்துல அவனோட டிசையர் என்னன்னா, அதை கொல்லணுங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை ஃபுல்ஃபில் ஆகல, அது திருப்பி பந்து மாதிரி அவனுக்கு உதைச்ச உடனே கோபம் உள்ள இருந்து அவனுக்கு பீரிண்டு வருது. அதுல கூட வந்து ஒரு துக்கம் வேற சேர்ந்து வருது. அதனால நிமில கொஞ்சம் தர நிமிலித்த திருஷ்டி அதூயத. He was bounced back and forth. Yes. Ama, he was. Nripatihi ashu pada nihatah. Taya avalal and the பெண்ணினால பதா காலினால். சோ இந்த பெண்ணு இங்க கர்த்தா, காலுங்கிறது கரணம். அந்த குழந்தை தன்னுடைய காலினால், அந்த குழந்தையினால் நிருபதிகி அரசனானவன் ஆஷு நிகதா சீக்கிரமாக அடிக்க எதிர்பார்த்திருக்க மாட்டான். எப்பவுமே எப்போ வந்து பவுன்ஸ் ஆவாள்னா உங்களுக்கு எதிர்பாராத நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்ல அப்படியே பின்னாடி போகிறதுங்கிறது. அப்போ உடனே அவன் வந்து திரும்பி வரான். நிபதித உதித கந்துகவது பவன்னு. இந்த கந்துகங்கிறதுக்கு வந்து இவர் சொல்றார் தகாரஹா மாதவிய தாத்து விருத்தியில இருக்கு. ஆனா கம் துனோதி இதி அப்படின்னு சொல்லி தகாரம் வந்து க்ஷீரதரங்கிணியில இருக்கு. நமக்கு பொதுவா நமக்கு தெரிஞ்சது கந்துக்கான்னு தகாரத்தை போட்டுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கந்துக்கான்னு இன்னொரு ஒரு கோஷத்துல இருக்கு, தாத்து விருத்தியில இருக்கு. அதை வச்சுட்டு இவர் போட்டிருக்கார் கந்துக்கான்னு. அதுவும் அதே மீனிங் தான், பந்துதாங்க. நிபதித விழுந்து, ஊதித எழுந்த, கந்துகவது ஒரு பந்தை போல், பவன்னு இருந்து கொண்டு என்ன எடுத்து குருதா கோவத்தினால தவ சமாவிருத்த சைல நிபா தவ காட்டுத்தீயினால் சமாவிருத்த சூழப்பட்ட சைல ஒரு மலையினுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டவனாக இருந்தான். மலையை போல் இருக்கக்கூடியவன். நிபகான சதிருஷகா சைல சதிருஷகா சகா. அந்த கோபம் அவன் தேர்ந்து அப்படியே ரேடியேட் ஆறுது. when we are aware of some, ரொம்ப நமக்கு வந்து நுணுக்கமா சில பாவங்கள் அவேரா ஆகறச்சே, ஒருத்தர் வந்து ஒரு ஆக்ரோஷத்தோட நிக்கிறச்சே நமக்கே அந்த ஃபீலிங், நம்ம வைப்ரேஷன்ஸ் மாதிரி அது வந்து நம்மள தாக்குற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி வேவ் ஒண்ணு தாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க பக்கத்துல ஒரு மலையில வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருதுன்னா அது என்னமோ நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ஒரு அணத்துற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. அத மாதிரி இங்க சொல்றார் தவ சமாவிருத்த சைல நிபா காட்டுத்தீனால சூழப்பட்ட ஒரு மலையை போல் குருதா கோபத்தினால் சற்று நிமீலித்த திருஷ்டிகி. காட்டுத்தீ உங்களுக்கு வந்து ஒரு மலையை சூழ்ந்துருத்துன்னா அங்க உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதோ இல்லையோ. உள்ள இருக்கிறதெல்லாம் தவிச்சுன்னு இருக்கும். ஆனா நமக்கு வெளியில இருந்து பார்க்க முடியாது. அது போல இவன் வந்து அப்படியே அந்த அந்த கோபத்துல அவன் வந்து ஜொலிக்கிறான், கண்ணை மூடிண்டுடுறான், உள்ளுக்குள்ள தவிக்கிறான். தர நிவேலித திருஷ்டிகி சற்றே மூடின கண்களை உடையவனாக அதுயத மனசில் பரிதவித்தான். எப்படி ஒரு ஒரு மலையில இங்க இருந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் பார்க்கும்போது ஃபயர் தான் நமக்கு தெரியும். அந்த அக்னியை தவிர வேற என்ன உள்ள இருக்கு, என்ன ஒரு விலங்கு வந்து தவிக்கிறதுங்கிறதே நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அக்னிதான் மேலோங்க இருக்கும். அதே போல இவனிடத்துலயும் அவனுடைய அக்னி தான் வெள்ள, அந்த குரோத அக்னிங்கிறது தான் வெள்ள எல்லாருக்கும் தெரியறதே தவிர அவன் உள்ளுக்குள்ள வந்து probably he is feeling humiliated and அதனால அவனுக்கு ஒரே கிரீஃபா இருக்கலாம். உள்ள அப்படியே குத்துறதும் என்னமோ, சீ இந்த குழந்தை இப்படி பண்ணி எடுத்தாரம்பல, ஐயோ 8வது குழந்தையாச்சு, இது வந்து நம்மள வந்து கொல்ல போறதா, எத்தனை ஓடிட்டு இருக்கணும் அவன் மனசுல யோசிச்சு பாருங்க. அதனால அது உயத அப்படியே ஒரு தாபத்துடன் இருந்தான் உள்ள. நிருபதிஹி ஆசு பதா நிகதஸ்தயா நிபதிதோதித கந்துகவது பவன் தவ சமாவிருத சைல நிபக்ருதா தர நிமேலித திருஷ்டிர் அதூயத. அடுத்தது உதபதத் திவம் உக்ரகனஸ்வனா யுவதி ரூப யுகா யுகா அத்தியய யுகாத்தியய சர்வரி அசுர காதிபிஹி அஷ்டபிஹி ஆயுதைஹி அலகுபிஹி சபலாபிஹி இவ ஆஸ்ரிதா. அம்பாளது துர்கை அஷ்டபுஜ துர்கை அங்க காட்சி அளிக்கிறான் அவனுக்கு. ஆனா அவனுக்கு தெரியாது இது என்ன மாயம்பா இல்ல. அதான் உதபதத்து அப்படியே பறந்தா அந்த குழந்தை. எது போலன்னா காலராத்திரி மாதிரி இருந்தாலாம். யுக அத்தியய சர்வரி, காலராத்திரிங்கிறது யுகம் முடியும் பொழுது, அத்தியம்னா பிரளயம், யுகத்தினுடைய முடிவில் வரக்கூடிய சர்வரி ஒரு இரவு, அது அப்படியே ஒரு பெண் உருவம் எடுத்து வந்தார் போல் இருந்தது. யுவதி ரூப யுக அத்தியய சர்வரி, ஒரு இரவு அங்க வந்து பெண் உருவத்தை எடுத்துக்கொண்ட பிரளய காலம், யுகம் முடியும் காலத்தில் இருக்கும் காலராத்திரி சர்வரியானது இங்க. ஏன்னா அது பெண் இல்ல, பெண் இல்லாத இது காலராத்திரி அப்படின்னு சொல்றார். அந்த அப்பன்னுத்தி அந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு. அதாவது இது பெண்ணே இல்ல, பெண்ணுதான், ஒரு யுவதி, ஒரு அழகான உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தை வந்து அப்படியே அம்பாளா நிக்கிறா. ஆனா அம்பாள் இல்ல, அம்பாள் ரூபத்துல ராத்திரி, அந்த அந்த பிரளய காலத்து ராத்திரி தான் வந்து நிக்கிறதுங்கிற அம்பாளை பார்த்து. திவம் உக்ர கனஸ்வனா திவம் உதபதது, உக்ர கனஸ்வனா ஒரு பெரிய மேக கர்ஜனையுடன், கன மேகம் மேகத்தினுடைய ஸ்வன சத்தத்தை கொண்டவளாக, உக்ரமான ஒரு மேகத்தினுடைய சத்தம். இந்த பிரளய காலம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த புஷ்கரா ஆவர்த்தகா முதலிய மேகங்கள்லாம் வந்து அங்க சூழ்ந்துக்குமா, அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கே உக்ரமா இருக்கும் பார். வேணிசம்ஹாரத்துல வர்ணிப்பார் அந்த மேகங்களை பத்தி. உக்ர கனஸ்வனா அப்படி பயங்கரமாக இருக்கக்கூடிய மேகத்தினுடைய ஒரு சத்தத்தை கொண்டவளாக இருக்கும் இந்த காலராத்திரி. திவம் உதபதத்து ஆகாசத்திற்கு பறந்தாள். எதை கையில் வைத்து கொண்டுங்கிறது அடுத்த லைன். 8 கையிலையும் 8 விதமான ஆயுதத்தை வச்சுட்டு இருக்காளா அம்பாள். ஆயுதைஹி ஆஸ்ரிதா, ஆயுதைஹி ஆயுதைஹி அந்த ஆயுதங்களினால் சபலாபிகி இவ ஆசிரிதா அப்படியே வித்யுத்த கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். மின்னல் மேகம் இருக்கணும், காலராத்திரி இருக்குன்னா, அதுவும் அந்த பிரளய காலத்து காலராத்திரிங்கும் பொழுது மேகத்தோட உங்களுக்கு வந்து மின்னல் இடி இடி சத்தம் வந்து கொடுத்து, அப்ப மின்னல் இருக்கணும் இல்லையோ. மின்னலுக்கு என்ன, அம்பாள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அங்க மின்னல். ஆயுதைகி என்ன ஆயுதங்கள் அவைகள், அஷ்டபிகி ஆயுதைகி 8 கையை, ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொரு ஆயுதம். அதாவது வந்து ஒவ்வொரு அசுரனை கொன்னது. துர்கா சப்தசதியில பார்க்கணும் அம்பாளுடைய எத்தனை விதமான ஆயுதங்கள், எத்தனை விதமான அசுரர்கள் அங்க கொல்றா. அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது ஒண்ணு. நீங்க அந்த கதைன்னு பார்க்கும் பொழுது பலவிதமான அசுரர்கள் வரா, பிரமரி, அத நம்ம இன்னைக்கு அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு ரோகங்களையும் அதுல சொல்றா. துர்கா சந்திரகலா ஸ்துதியில பாக்கறச்சே பார்த்தோம் அது எல்லாத்தையும். ஒவ்வொரு அசுரனுக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சுட்டு அவ வந்து கொல்றா அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்ட எண்ணங்களையும் கொல்றதுக்காக அம்பாள் அங்க நின்னுண்டு ஒவ்வொரு ஆயுதத்தை காமிக்கிறான்னு எடுத்துக்கணும். அதுதான் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகம். அம்பாளுக்கு வந்து தன்னுடைய ராகம், இந்த ராகத்தை கொல்றதுக்கு என்ன, அம்பாள் கையில இருக்கக்கூடிய பாசம், அந்த பாசத்தை வச்சு நீ என் ராகத்தை பிடிச்சு இழுத்துக்கோங்கிறார். அப்படியே அவர் வந்து பாக்குறார், ஒவ்வொரு ஆயுதமும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசுரனை கொல்றதுக்கு வெளியில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம எப்படி பாவிச்சுக்கணும்னா அவளை கொண்டு வந்து அங்க அந்த தகராகாசத்துல உட்காத்தி வைக்கணும். அப்போதான் அவ கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதத்தையும் வச்சு நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட எண்ணத்தையும் வெட்டிண்டு வரான்னு நம்ம வந்து கற்பனை பண்ணிண்டோம்னா நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம அம்பாளை அங்க உட்காத்தி வைக்கணும். அதுக்காக அவ கையில அந்த ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. அசுர காதிபிகி, அசுரர்களை கொன்றவைகளான அசுரானு புனப்புன போடுறச்சே அப்பே தீட்சிதர் பௌனப்புண்ணியன கணந்தி. இவர் தான் துர்கா சந்திரகலா ஸ்துதி எழுதியிருக்காரு, சப்தசதி கையில. அதனால எத்தனை தரம் அம்பாள் வந்து கொன்று போ ஒவ்வொரு ஆயுதத்தையும் வச்சுட்டுங்கிறத பௌனப்புண்ணியன கணந்தின்னு எழுதியிருக்காரு. ஸ்லோகத்துல இல்ல, அசுரகாத்தின்னு தான் எழுதியிருக்கே தவிர இங்க அசுரானு பௌனப்புண்ணியன அதுல வந்து இந்த காத்தின்னு அந்த இணைப்பிரத்தியம். இணைப்பிரத்தியம் எதுக்குன்னா பகுலம் அபீக்ஷ்ணியே. அபீக்ஷ்ணியம்னா பௌனப்புண்ணியம், மறுபடியும் மறுபடியும் அவ வந்து பண்றாங்கிறதுனாலதான் காத்தி கணந்தி இது அசுர காத்தின்னு போடுற அந்த பிரத்யத்தை. அதற்கு உண்டான எப்போ எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுறதோ, எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத மாதிரி அங்க எப்பப்ப சந்தர்ப்பம்லாம் வருதோ சொல்றாரு. இந்த நம்மளுடைய அந்த மகாமாரி அந்த இதெல்லாம் வந்து வறட்சை கூட பிரமரம்ங்கிறதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு லோக்கஸ்ட், அந்த வண்டுகள் கீட்டங்களினுடைய ஒரு இது வரைச்சு அம்பாள் பிரமரியா வந்து அந்த கீட்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறா அப்படின்னு ஒவ்வொரு கெலாமிட்டி வரும்பொழுது இந்த ஈதி பாதான்லாம் சொல்றோமே, அத்திவிருஷ்டி அனாவிருஷ்டி இதெல்லாம் தான் அந்த 11th 12th சாப்டர்ல வந்து கவர் பண்ற சப்தசதியில. அந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு கெடுதலாக வரும் பொழுது அம்பாள் அங்க நின்று அந்த கெடுதல்ல இருந்து நம்மளை காப்பாத்துறவளா நிக்கிறா. அப்படி நம்ம நம்பணும். ஏன்னா அம்பாளுடைய சக்தி தான் ஒரு ஒருத்தர்லயும் போய் இப்ப நம்ம கோவிட்னு சொன்னோம்னா, கோவிட அழிக்கிறதுக்கு ஒரு வேக்சின்னு சொன்னோம்னா அதுதானே அழிக்கிறதுன்னு சொன்னோம்னா கூட அந்த ஒரு புத்தியையும் அந்த ஒரு சக்தியையும் கொடுத்தவ இவ பின்னாடி நின்னுண்டு. அதனால அதை உருவாக்க முடிஞ்சது. அது உருவாக்கி அது இந்த அழிவை இப்ப நமக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு, நன்மையை கொடுத்துருக்கு. அதுதாங்க அசுர காதிபிகி அஷ்டபிகி ஆயுதைகி, 8 விதமான ஆயுதங்களினால். எது போல அவ இருந்ததுன்னா அலகுபிகி சபலாபிகி. ஜென்ரலி சபலான்னா மின்னல்னு அர்த்தம். ஏன்னா சபலமா இருக்கு, அது அப்படியே மின்னின் இருக்கு, ஃபிக்கலா இருக்கு, அது ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கிறது இல்ல, அது போயிட்டு போயிட்டு வருது. இன்னொன்னு அது ஒன்றும் பெருசா இருக்காது உங்களுக்கு. மின்னல்ங்கிறது இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் ஒரு பெரிய ஒரு மின்னல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குன்னா அலகு, பெரிய மின்னல் கையில வச்சுட்டா எப்படி இருக்குமோ அது போல இந்த 8 ஆயுதங்களும் நிக்கிறதா அம்பாள் இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு காலராத்திரியா அங்க நிக்கிற அவளுடைய என்ட்ரன்ஸே இங்க பிரமாதமா இருக்கு. உதவத் திவம் உக்ர கனஸ்வனா யுவதி ரூப யுகாத்திய சர்வரி அசுர காதிபிகி அஷ்டபிராயுதைகி அலகுபிகி சபலாபிகி இவ ஆசிரிதா. அலகு பெருசா இருக்கக்கூடிய, சிறிதாக இல்லாமல் இருக்கும் மின்னல்களுடன் கூடினவளாக தோன்றினாள். அதனால்தான் இந்த இவங்கிறதுக்கு உத்பிரேக்ஷான்னு சொல்லி காலராத்திரிங்கு அம்பாளை சொல்லும் பொழுது அதை வந்து அபநுதி அலங்காரம்னு சொல்றோம். அத கடைசியில இங்க உபமா அனுப்பிராணித பீங் சப்போர்டட் பை உபமா. அபநுதி இஸ் பீங் சப்போர்டட் பை உபமா. உதபத் திவம் உக்ரஸ்வனா உக்ர கனஸ்வனா யுவதி ரூப யுக. பயமே வராதே அல்ல. இதுல வரும்ல ஒரு ஸ்லோகம், துர்கே ஸ்மிருதா ஹரதி பீதிம் அப்படின்பா. ஃபர்ஸ்ட் துர்கன்ன உடனே மனசுல வந்து பயம்தான் வரும்னு நினைச்சுப்போம் நம்ம. ஆனா துர்கா சப்தசதியில துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ அசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதி மதீவ சுபாம் ததாசி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்ர சித்தா. எப்பொழுதும் அப்படியே வந்து ஒரு ஆர்திர சித்தத்தோட இருக்கக்கூடியவள். दुर्गे स्मृता हरति भीति अशेष अभी मनस नैचाले भयम पेड़ वंदे वृंदावनचरम वल्लवीजन वल्लभम जयंती संभवं धाम विजयंती भूषणम।